ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுனா அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதை ஆல்ல வச்சுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவை வந்து மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஐ லோன் ரீஸ்ட்ரக்சரிங்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்ன, அந்த ரீஸ்ட்ரக்சரிங்குள்ள எந்தெந்த வகையான லோன்ஸ் வருது, ஸோ அந்த லோனுக்கு நம்ம எலிஜிபிளா இல்லையா இப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அப் டு எண்ட் வரும்னு ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டே வாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து மொரட்டோரியம் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்னன்னா, லோனோட ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றி அமைக்கிறது. அதாவது லோனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நம்ம ஒரு 24 மந்த்ஸ் வந்து இஎம்ஐ வந்து வாங்கியிருக்கோம், ஒரு மந்த்லி வந்து ஒரு 3000 பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அதோட ஸ்ட்ரக்சரோட கமிட்டியோட ரூல்ஸில் லோனோட இஎம்ஐ வந்து இன்னும் வந்து 2 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் அதில் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால, டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால வந்து உங்களோட கட்டுற இஎம்ஐயோட அமௌண்ட்டு குறையும். இப்போ ஒரு நீங்கள் ஒரு 5000 கட்டுறீங்கன்னா, இன்னும் அந்த டென்யூரை வந்து இஎம்ஐயோட கால அவகாசத்தை வந்து கூட்டுறதுனால உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து இப்போ ஒரு 5000 பே பண்ணிங்கன்னா ஒரு 3000 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி பே பண்ணனால உங்களுக்கோட பேர்டன் வந்து கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து வாங்கியிருப்போம். ஸோ இன்னும் அந்த வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறது இன்னொரு ஆப்ஷன். தென் இன்னொன்று, அதாவது நம்ம ஆல்ரெடி மொரட்டோரியம் 6 மந்த்து வந்து மொரட்டோரியம் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த மொரட்டோரியத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி, அந்த மொரட்டோரியத்தில் உண்டான கட்டக்கூடிய நம்மளோட அசல் தொகையும் சரி, இந்த ரெண்டு தொகையும் ஒரு புது லோனாக கிரியேட் பண்ணி இந்த பழைய லோனை முடிஞ்சதுக்கப்புறம் புது லோனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பெசிலிட்டியும் இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 டைப் இருக்குது. ஒன்று டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, அதாவது இஎம்ஐ கால அவகாசத்தை, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிக்கிறது, இன்னொன்று இந்த மொரட்டோரியம் பீரியடில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து டோட்டலாக வந்து நெக்ஸ்ட் புது லோனாக வந்து கிரியேட் பண்ணி கட்டிக்கிறது. இந்த 3 ஆப்ஷன் இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சரிங்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நாலேஜபிளாக தெரியாது, யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக்கினால இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரிங் வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லோனோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்ட்டு தான். ஸோ இதான் ரீஸ்ட்ரக்சரிங் உண்டான சிம்பிள், ரொம்ப வந்து டீப்பாக போகணும், இதுதான் வந்து சிம்பிளான ரீஸ்ட்ரக்சரிங் உண்டான பேசிக்கு. தென் அதுக்குள்ளே அந்த ரீஸ்ட்ரக்சரிங்குள்ளே எந்தெந்த வகையான லோன்ஸ் வந்து வருது அப்படின்னாக்கா, பர்சனல் லோன், கன்சூமர் லோனு, அதாவது கிரெடிட் கார்டு லோனு, ஹவுசிங் லோனு, எஸ்எம்இங்கிற சொல்லுனா சிறு குறு தொழில் சம்மந்தப்பட்ட லோனு, கார்பரேட் லோனு, இந்த வகையான அத்தனை லோன்களுக்கும் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் உண்டான அமைப்புக்குள்ளே வருது. யாரெல்லாம் இந்த லோன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, யார் எல்லாருமே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஒரு கோடு வந்து ஒரு லைன் வந்து வச்சுருக்காங்க, ஒரு எலிஜிபிள் வந்து வச்சுருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்லி COVID-19, அதாவது கொரோனானால இந்த பெருந்தொற்று, இந்த லாக்டவுனால உங்களோட வருமானம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு எலிஜிபிள். எப்படி பாதிக்கப்பட்டது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து பேங்கோட ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனிலையோ, ஒரு பிரைவேட் செக்டர் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அதாவது லோன் வந்து வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் வந்து லோன், அதாவது சாரி லோன் இல்லை, சேலரி வந்து மந்த்லி வந்து அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. இந்த 6 மாதம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலை, இல்லை வந்து கம்மியாக கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து தான் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ட்ரூலியாக உண்மையாக வந்து இந்த COVID-19னால தான் வந்து உங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த எலிஜிபிள், இந்த ரீஸ்ட்ரக்சரிங் உண்டான எலிஜிபிளுக்கு நீங்கள் வந்து தகுதியானவர்கள். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, March 1, 2020 அந்த டேட்டில் நீங்கள் எந்த ஒரு, அதாவது ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் பெண்டிங் வச்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி, ஜான்வரி, அதுக்கு முன்னாடி இயரு, அந்த இயர்லாம் வந்து எந்த ஒரு இஎம்ஐயும் வந்து பெண்டிங் இல்லாத, எந்த ஒரு சிபிலும் வந்து ப்ராப்ளம் இல்லாத நீங்கள் போயிட்டுருந்தால் மட்டும்தான் கரெக்டாக கட்டிக்கிட்டு வந்து இந்த மார்ச்சில் வரலும் கரெக்டாக பே பண்ணியிருக்கீங்க, இந்த March 1ஆம் தேதியிலிருந்து பே பண்ண முடியல, ஒரு இஎம்ஐ வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங் வந்து எலிஜிபிள். ஸோ எல்லோரும் வந்து இந்த எலிஜிபிள் வந்து வாங்க முடியாது. அதுவும் வந்து எல்லாரும் பேங்க் பார்த்து டிசைட் பண்ணதை தான் வந்து டிசைட் தான் பண்ணுவாங்க, நம்மளாம் வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்கை தான் கான்டாக்ட் பண்ணணும். பேங்க் வந்து இன்னும் அதுக்குண்டான, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து எதுவுமே வரல.
ஸோ பேங்க் சைட்லேருந்து ஏதாவது எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் இதுக்குண்டான வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணாதான், அதாவது மொரட்டோரியத்துக்கு எப்படி வெப்சைட்டில் வந்து ஒவ்வொன்று ஆன்லைன் பண்ணணுமோ இல்லை இன்னொன்று அந்தந்த ஆஃப்லைனில் போய் பண்ணணுமோ அது மாதிரி அந்தந்த ஆஃபீஸில் போய் அந்தந்த பேங்க்கில் போய் நீங்கள் லெட்டராக வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ எல்லோரும் வந்து இதுக்கு வந்து தகுதியானவர்கள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்கான அமைப்பு. அதாவது இதை வந்து எப்போ பேங்க்ஸ் எல்லாம் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த December 31st, 2020 இந்த ரீஸ்ட்ரக்சரிங்லாம் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. March 31st, 2021 வரலும் ஒரு சில லோன்ஸுக்கு, June 2021 வந்து ஒரு சில கார்பரேட் கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சரிங், இந்த ரீஸ்ட்ரக்சரிங்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இதை வந்து மொரட்டோரியத்தை வந்து மேலும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாக்கா மக்களுக்கும் வந்து ரொம்ப சுமை வந்து அதிகமாகும். பேங்க்ஸ் எல்லாம் வந்து என்பிஏக்கு வந்து தள்ளப்படணும், அதாவது வாராக்கடனுக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா அவங்களோட சராசரி விகிதம், அவங்களோட வந்து பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அதோட கமிட்டியோட தலைவர் வந்து காமத் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஐசிஐசியோட எக்ஸ் வந்து சிஇஓ. ஸோ அந்த கமிட்டியில் தான் வந்து இந்த ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில் இன்னும் ஏதாவது ஆல்ட்ரேஷன் வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் கண்டிப்பாக. தென் இதெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் சொல்லிட்டாங்க, இதனால் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்து வந்து இஎம்ஐ பே பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படின்னு தான் வந்து என்னோட கருத்து. இன்னும் வந்து மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம் வரும்னு ஸ்டேட், நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம், ஸ்டேட் பேங்கோட ஒரு நிர்வாக அதிகாரியும் சரி, அதாவது ஹெச்டிஎஃப்சியோட நிர்வாக அதிகாரியும் சரி, இந்த மாதிரி ஒரு சில பெரிய வல்லுநர் பேங்கர்ஸ் எல்லாம் வந்து கருத்து என்னன்னா, இஎம்ஐ மொரட்டோரியத்தை வந்து இந்த மொரட்டோரியத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மக்களும் ப்ராப்ளம், பேங்க் சைடும் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் இன்னொரு 1 or 2 months வந்து பே பண்ணிட்டு இஎம்ஐ மொரட்டோரியத்துக்கு எலிஜிபிள் உண்டானவர்கள், அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் எலிஜிபிள் உண்டானவர்கள் வந்து போய் எலிஜிபிள் வாங்கி இன்னும் 1 வருஷத்துக்கு லோனை வேணால் மாற்றி அமைச்சு அவங்களோட பேர்டன் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரதுலேருந்தே மொரட்டோரியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறதான் வந்து இதிலிருந்து தெளிவாக வந்து தெரிய வருது. ஸோ இதை ஏன் வந்து பிளாங்காக அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மொரட்டோரியத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக தான் இது ஒரு காரணம். அதாவது பணத்தை வச்சுட்டு யாருமே போய் பண்ணதில்ல, பெரிய பெரிய நிறுவனம் சரி, சிறு குறு நிறுவனமும் சரி, மக்களும் சரி, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கிறவங்க பே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் வந்து அதுக்காக தான் வந்து இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா என்னன்னு தெரியல, இன்னும் பொறுத்திருந்தா பார்க்கணும். நிறையோட மக்களோட கருத்து என்னோட கருத்தும் சரி, மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் இந்த ஒரு அதாவது ரீஸ்ட்ரக்சரிங்க்கு உண்டான அதாவது ஷெட்யூல் வந்து ரொம்ப வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக போகும், எல்லோரும் பேங்க் கலைஞ்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இன்னும் 3 மாதமோ இன்னும் 6 மாதமோ வந்து மொரட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய மக்களோட கருத்து. ஸோ அதுக்கு என்னங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்குண்டான அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோவை அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.